ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள், எங்கள் செடியில் காலையில் போய் சுண்டைக்காயை பறித்து அதை வந்து சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சுண்டைக்காய் பருப்பு சாதம் தான் செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு. ஆமாம்மாம்மா, அதனால் அதை பறிச்சாச்சு. அதை நீங்கள் வெட்டியும் விட்டுட்டீங்க, ஒன்றுமே தெரியாமல் கேட்குறீங்க. அதுதான் அடுப்படிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், எடுத்துகிட்டு வந்து சமையலாக ஆக போதுமாம்மா. குக்கர் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டு ஜீரமும் போட்டுட்டேன்மாம்மா. அரிசி ஊற வச்சேன், அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸ்பெஷல்மாம்மா, சுண்டைக்காய் பருப்பு சாதம். இல்லை, கடையில் இன்றைக்கி பருப்பு சாதம், அதில் சுண்டைக்காய் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி செம்ம சூப்பராக கத்திரிக்காயெலாம் போட்டு செய்ய போகிறேன். ஆமாம், எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு வெடித்த அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் பொரியல் செய்வீங்க? கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் தான் பார்த்தேன். அந்தளவுக்கு கத்திரிக்காயில் கம்மியாக இருந்துச்சு. மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்குவோம், செம்மையாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க, சுண்டைக்காயும் எடுத்து போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நல்லா செம்ம பிஞ்சு மாமா சுண்டைக்காய். அது எண்ணெயில் போட்ட உடனே படப்பட நல்லா அப்படியே விடிச்சிச்சு மாமா. நல்லா, ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி, அங்கே விளைஞ்சா இங்கே விளைஞ்சிச்சான்றத விட உங்கள் கண் முன்னாடியே விளைஞ்சி நீயே பறித்து நீயே செய்கிற. ஆமாம்மா, நம்ம வீட்லேயே இப்போ காய்ச்சி நம்ம வீட்லேயே பறித்து நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம். கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்துச்சு, சரி அதையும் அதிலே வெட்டி போட்டுறேன் பாருங்கள். முத்துனதா? இல்லை இல்லை, பிஞ்சு கத்திரிக்காய் மாமா. முத்துன கத்திரிக்காய் பார்த்தேன். இல்லை இல்லை, பிஞ்சு தான், நல்லா பிஞ்சு, விதை கூட இல்லை அதில், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுண்டைக்காய் எடுத்து பார்த்தா நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக அப்படியே வெடிச்சிருந்துச்சு மாமா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு சாதத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே யாரோ ஃபோன் வேறு வருது. அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி அளந்து, ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சாதத்துக்கு வந்து நல்லா குழைவாக இருக்கணும். பிரியாணி செய்கிற மாதிரி பிரியாணிக்கு கம்மியாக வைப்பேன் தண்ணி. இது சாம்பார் சாதம் மாதிரி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும்னா கொஞ்சம் தண்ணி கூட வைப்பேன். அரிசி களைஞ்சி வச்சா போதும், ஊற வச்சுருக்க வேண்டாம். ஊற வச்சு தான், ஊற வச்சு களைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? அதனால் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, எடுத்து டேஸ்ட்டு பார்க்குறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அப்புறம் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசி அள்ளி போட்டு போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு உங்களுக்கு பாருங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது காட்டுறேன் பாருங்கள். அரிசி சுண்டைக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ நான் குக்கரை வந்து மூடப்புறேன். பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் தோணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ குக்கரை மூடியாச்சு, பக்கத்து அடுப்பில் பாருங்கள் எண்ணெய் வேற வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு? சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம அப்பளம் தொட்டு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இதுக்கும் அப்பளம் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு தேவைன்னா அப்பளம் பொரிச்சிடுவேன் அவனா. அதனால் அப்பளம் பொரிச்சாச்சு. நான் வேணும்னா தான் போராடி அதை செய்ய இதை செய்யணும் சண்டை போட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கு. வேணும்னா நீ உடனே எடுத்து சமைச்சுக்கல. ஆமாம், டக்குன்னு செஞ்சிடுவேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போ அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு மாமா, ரெடியா. இது விசில் வர்றதுக்குள்ளே இங்கே அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. இது விசில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக விசிலும் வந்துருச்சு மாமா, வந்துருச்சு. ஆமாம், உங்களுக்கு பசி எடு, காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டாச்சு, அதனால் பசி தான் எடுக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, பசியாக இருங்க. காலையில் சீக்கிரம் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லலை, காலையில் சாப்பிடவே இல்லை.
ஏன் சாப்பிடல? காலாண்டு லீவு, நான் வந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான். இதெல்லாம் ப்ராடு. இங்கே பாருங்கள், குக்கர் கேஸ் அடங்கி நான் வந்து திறந்தே காமிச்சிட்டேன் பாருங்கள். செம்ம சூப்பரான சாம்பார் சாதம் மாதிரி சுண்டக்காய் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரி, தட்டை எடுத்து போடுப்பா, பசிக்குது. ஆ, ஓகே மாமா, ஆற வச்சிடறேன், இருங்க கொஞ்சம். உங்களுக்கு நல்லா சூப்பராக சாம்பார் சாதம் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சுமாம்மா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதில் கொஞ்சம் நெய் வேறுப்பா ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பானையில் செய்வேன். அப்படியே அந்த இது போட்டு என்ன காய்கறியும் போட்டு தட்டைப்பயிர் கத்திரிக்காய். ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு, அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்ய சிவா. வாங்க சாப்பிடலாம், பாய்.